ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பாரதியாரை பற்றி பார்க்க போகிறோம். பாரதியாரை பற்றிய தகவல்கள் எந்தெந்த வகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்புகளில் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்த 3 வகுப்புகளிலும் உள்ள தகவல்களை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா, பாரதியாரை பற்றி எந்த ஒரு வினாக்கள் ஸ்கூல் புக்கிலிருந்து கேட்டாலும் உங்களால் விடையளிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பில் பாருங்கள், எந்த பாடல் வந்து 6ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காணி நிலம் அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் பாரதியாருடைய வாழ்ந்த காலம் கொடுத்துருக்காங்க, 20ஆம் நூற்றாண்டு. பாரதியாருடைய இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம். அது மட்டும் இல்லாமல் பாரதி எனும் சிறப்பு பெயரை யார் வழங்கினார்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுர மன்னரால் தான் பாரதி எனும் சிறப்பு பட்டம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டது. இவர் இயற்றிய பிற நூல்கள் 6ஆம் வகுப்பில் என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இந்த 3 பாடலும் வந்து பாரதியார் எழுதினதாக கொடுத்துருக்காங்க 6ஆம் வகுப்பில். அடுத்தது 8ஆம் வகுப்பு பாருங்கள், 8ஆம் வகுப்பில் பாரதியார் பாடின என்ன பாட்டு இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்மொழி வாழ்த்து. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அவர் நடத்திய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இதழ்கள்னு பாருங்கள், இந்தியா விஜயா என்ற 2 இதழ்களையும் வந்து பாரதியார் நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதிய உரைநடை நூல்கள் கொடுத்துருக்காங்க, 2 நூல் கொடுத்துருக்காங்க, சந்திரிகையினுடைய கதை, தராசு. இந்த 2 உரைநடை நூல்களையும் பாரதியார் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாரதியாருக்கு உள்ள சிறப்பு பெயர்கள், அதாவது சிறப்பு பெயர்கள் மட்டும் இல்லாமல் பாரதிதாசன், ஓகேங்களா, பாரதிதாசன் அவர்கள் வந்து பாரதியாரை எப்படி புகழ்ந்தார் அப்படியெல்லாம் வந்து இந்த 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. எப்படி புகழ்ந்திருக்காருன்னு பாருங்கள், சிந்துவுக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் வந்து யார் வந்து பாரதியாரை புகழ்ந்திருக்காங்க, பாரதிதாசன். அதே வந்து 10ஆம் வகுப்பில் பாருங்கள் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10ஆம் வகுப்பில் எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா, காற்றே வா என்னும் பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் சிறப்பு பெயர் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீடுகுயில் நீக்க பாடி வந்த நிலா. இதை வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் 10ஆம் வகுப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது போல தான் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து எந்த ஒரு மார்க்கும் வந்து மிஸ் ஆகாது. அடுத்தது இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இது எல்லாம் வந்து பாரதியார் எழுதினது. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு 8ஆம் வகுப்பில் என்ன கொடுத்துருந்தாங்க, இவர் நடத்திய இதழ்கள் கொடுத்துருந்தாங்க. அதே வந்து 10ஆம் வகுப்பில் என்ன படுத்திருக்காங்க, இவர் எந்தெந்த இதழ்களினுடைய ஆசிரியராக பணியாற்றினார், ஓகேங்களா, அதில் இவர் நடத்திய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இவர் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னது, இந்தியா, சுதேசி, மித்திரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும். நம்ம அந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.